Hi, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to V Square World. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வீக்கெண்ட் vlog. நைரோபிக்கு பக்கத்துல இருக்கிற ரொம்பவே வித்தியாசமான ஒரு கண்ணாடி தொழிற்சாலையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கண்ணாடி பொருட்கள் எல்லாமே முழுக்க கையாலேயே பண்ணது தான். கிட்டங்கலா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு கண்ணாடி தொழிற்சாலையில தான் இந்த பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அதுவும் இப்போ இல்லை, கடந்த 30 வருஷத்துக்கு மேலேயா வெறும் கைகளால் மட்டுமே இந்த எல்லா பொருட்களையுமே தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரிக்கு நேரடியாக போயிட்டு அந்த பொருட்கள்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் அந்த ஃபேக்ட்ரிக்கு நம்ம வந்திருக்கோம். கிளாஸ் மேனுஃபேக்சரிங்கில் எவ்வளவோ நவீன தொழில்நுட்பங்கள் வந்துட்டாலுமே இன்னமும் இந்த இடத்துல கைகளால் தான் எல்லா பொருட்களையுமே செய்கிறாங்க. கைகளால் செய்யப்படுற கண்ணாடி பொருட்களுக்கு மார்க்கெட்டில் இன்னமும் நிறைய டிமாண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு சில அழகு சாதன பொருட்கள், அப்புறம் விலையுயர்ந்த மது வகைகளை தயாரிக்கிற நிறுவனங்கள்லாம் இன்னமும் இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டட் கண்ணாடி பொருட்களை தான் விரும்புகிறாங்களாம். நிறைய உற்பத்தி முறைகளை நம்ம நேரில் பார்த்துருந்தாலும் கண்ணாடி பொருட்களை செய்கிறத நேரில் பார்க்குறது ரொம்பவே புதுமையான அனுபவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர பார்வையாளர்களுக்கு அவங்களே தங்களோட கைகளால் தங்களுக்கு பிடிச்ச பொருட்களை செய்யறதுக்கான வாய்ப்புங்க கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே வர்றதுக்கு எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸுமே கிடையாது. தனித்தனியாக உங்களுக்கு இந்த தொழிற்சாலை ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க. உங்களுடைய வீக்கெண்டை ஒரு வித்தியாசமான அனுபவத்தோடு கழிக்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த கிட்டங்கிற கிளாஸ் ஃபேக்டரிக்கு நீங்கள் வரலாம். இந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே இவங்களோட ஒரு ஆர்ட் கேலரியும் ஒரு ஷாப்பும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கண்ணாடி பொருட்கள் நீங்கள் பார்க்க முடியும். விருப்பப்பட்டால் நீங்கள் அதை வாங்கவும் செய்யலாம். இங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதுவும் இல்லாமல் இந்த என்விரான்மெண்ட்டும் ரொம்ப அமைதியாக, நிறைய கூட்டம் இல்லாமல் இருக்கும். இந்த மொத்த இடத்தையும் இங்கே ஒரு கிளாஸ் தீம்லேயே வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட், பார்க் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கண்ணாடி பொருட்களாலேயே அலங்கரிச்சிருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த கிளாஸ் ஃபேக்ட்ரிக்கு வரும்போது உங்களுக்கு இன்னொரு அனுபவமும் காத்திருக்கு. அதுதான் இங்கே இருக்கிற ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். ஒரு சின்ன பள்ளத்தாக்குக்கு நடுவில் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. நடந்து போகிற மாதிரியான ஒரு தொங்கு பாலம். இந்த பாலத்துக்கு மேலே தொங்கிட்டு இருக்கிற இந்த பாலத்தில் நடந்து போகிறது ஒரு குட்டி அட்வென்ச்சரஸ் அனுபவமாக இருக்கும். இதையும் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணலாம். ஓ குரலி வித்தையா அப்ப தரைக்கு இதுக்கு எவ்வளவு தூரம்டா? 500 அடிக்கு மேல இருக்கும்டா. 500 அடியா? கிளாஸ் ஃபேக்ட்ரி விசிட், சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் நடக்கிற அனுபவம், அப்புறம் இங்கே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட், இப்படி ஒரு நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட். நைரோபியிலேருந்து வரும்போது கிட்டங்கெல்லாம் 30 கிலோமீட்டர். ஆனால் இதில் பாதிக்கும் மேலே ரொம்ப கரடு முரடான ஒரு சாலையில் தான் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கோம். கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்தோம், ஆனால் அது கொஞ்சம் தப்பாக கைட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி சைன் போர்ட்ஸை ஃபாலோ பண்ணி போனோன்னா நம்ம ஈஸியாக இந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் மற்ற டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.